வணக்கம் நண்பர்களே, உங்கள் எம்எஸ். தமிழகத்தில் என்ஜினியரிங் கவுன்சிலிங்கு காத்திருக்கக்கூடிய மாணவர்களுக்கு மிக மகிழ்ச்சியான செய்தி. டிஎன்இஏ 2022 டோட்லருந்து உங்களுக்கான கவுன்சிலிங் ஸ்கெட்யூல் வந்து ரிலீஸ் ஆகிருக்குது. மொத்தம் மூணு விதமான கவுன்சிலிங் ஸ்கெட்யூல் வந்து ரிலீஸ் ஆகிருக்கு. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் ரிசர்வேஷனுக்கான கவுன்சிலிங் ஸ்கெட்யூல். அந்த ஸ்பெஷல் ரிசர்வேஷனுக்கான கவுன்சிலிங்கில் வந்து ரெண்டு டைப்பில் நடக்க போகுது. ஒன்று, கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்த 7.5% ஸ்பெஷல் ரிசர்வேஷன், அதாவது அங்கேயும் ஸ்போர்ட்ஸ் கோட்டா, எக்ஸ் சர்வீஸ்மேனுக்கான வாரிசு கோட்டா, டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு, இந்த மூணுக்கும் தனித்தனியாக நடக்கும். இந்த கவுன்சிலிங் 20ஆம் தேதி ஆரம்பித்து 21ஆம் தேதி ஈவினிங் முடிஞ்சிருது. ஸோ ரெண்டு நாள் இந்த கவுன்சிலிங் நடக்க போகுது. சாய்ஸ் ஃபில்லிங் வந்து உங்களுக்கு 20ஆம் தேதி ஸ்டார்ட் ஆக போகுது. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, நார்மலாக இருக்கக்கூடிய ஸ்பெஷல் கேட்டகரி ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கு 21ஆம் தேதி ஸ்டார்ட் ஆகி 24ஆம் தேதி வரைக்கும் இந்த கவுன்சிலிங் நடக்க போகுது. ஸோ உங்களுக்கு டைம் வந்து கொஞ்சம் கூடுதலாகவே கிடச்சிருக்கு. இந்த 7.5 வந்து ஒரே ஒரு நாளில் உங்களோட ப்ரொசீஜர் ஃபுல்லாக முடிக்கணும். இது ஸ்பெஷல் ரிசர்வேஷனுக்கான கவுன்சிலிங். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஒகேஷ்னல் குரூப். ஒகேஷ்னலுக்கு வந்து ஜென்ரல் கவுன்சிலிங் 7.5 ரெண்டுமே கொடுத்துருக்காங்க. ஜென்ரல் கவுன்சிலிங் வந்து 25ஆம் தேதி ஆரம்பித்து 27ஆம் தேதி வரைக்கும் சாய்ஸ் ஃபில்லிங். நீங்கள் ஜாயின் பண்ணுறதுக்கான அப்வேர்டு வந்து 9.9 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா 7.5% ரிசர்வேஷனுக்கான கவுன்சிலிங்கும் 25 ஸ்டார்ட் ஆகுது, 27 முடியுது, 9ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு அந்த ஃபைனல் சான்ஸ் அவைல் ஆகிருக்கு. ஜென்ரல் கவுன்சிலிங் இது மொத்தம் 4 ரவுண்டு நடக்க போகுது. 4 ரவுண்டில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ரவுண்டு வந்து கட் ஆஃப் 200ல் ஸ்டார்ட் ஆகி 184.5 வரைக்கும் வருது. 184.505 வரைக்கும் வருது. ஃபஸ்ட் ரேங்க் ஜென்ரல் ரேங்க் 1ல் ஸ்டார்ட் ஆகுது. முடியறது பார்த்தீங்கன்னா, சாரி, இந்த கவுன்சிலிங்கோட ஃபஸ்ட் ரவுண்டோட சாய்ஸ் ஃபில்லிங் 25ஆம் தேதி ஸ்டார்ட் ஆகி 27ஆம் தேதி வரைக்கும் இருக்குது. என்னோடய டோட்டல் ப்ரொசீஜர் ரிலீஸ் ஆ டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் கன்ஃபர்மேஷன், ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட், அப்புறம் உங்களுக்கான ஜாயினிங் டேட், அப்வேர்ட் மூவ்மெண்ட்டுக்கான ரிசல்ட் எல்லாமே வந்து 9ஆம் தேதி வரைக்கும் போகுது. 9 முடிஞ்சு செகண்ட் ரவுண்டு வந்து 9ஆம் தேதி ஸ்டார்ட் ஆகுது, 23 வரைக்கும் போகுது. தேர்ட் ரவுண்டு வந்து பார்த்தீங்கன்னா 23ஆம் தேதி ஸ்டார்ட் ஆகி 9, 10 வரைக்கும் போகுது. ரவுண்ட் 4 வந்து 9, 10 ஸ்டார்ட் ஆகி 23, 10 வரைக்கும் நடக்க போகுது. ஸோ இதோட கவுன்சிலிங் கிட்டத்தட்ட ஜென்ரல் கவுன்சிலிங் வந்து எண்டுக்கு வருது. இதை பற்றி டீட்டெயில்டாக நம்ம வந்து அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பட் இந்த கவுன்சிலிங் ஷெட்யூல் ரிலீஸ் ஆகிருக்கிற தகவலை உங்களுக்கு சொல்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கங்க. கவுன்சிலிங் ஷெட்யூலான ரிலீஸ் ஆன விஷயத்தை பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஃப்ரெண்ட்ஸுக்கும் வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். பை ஃப்ரெண்ட்ஸ்.